எங்க பாஸ் தேடி ஃபாரின்ல இருந்து ரெண்டு பேர் வந்ததா எனக்கு மார்னிங் இன்ஃபர்மேஷன் வந்தது. அத பத்தி கேக்கலாம் தான் வந்தேன். கம் ஆன் டெல் மீ who are you? அச்சே who are அவங்க? அது மட்டும் இல்ல. அவங்க கேஷ் ஏதோ ஹேண்ட் ஓவர் பண்ணதாவும் நீங்க அந்த கேஷை ஹேண்டில் பண்ணிட்டு டீலை டிசைட் பண்ணதாவும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. டெல் மீ தி டீடைல்ஸ். பாவம் எங்க பாஸ் எந்த வேலையும் இல்லாம ஈ கொசு வந்தா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நானும் கூட உட்காந்து ஓட்டின்னு இருக்கிறேன். இப்படி எப்பயாவது ஒன்று ரெண்டு வந்தாதான் உண்டு. அப்படி வந்ததையும் நீங்க ஓட்டிட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இருக்கா உடனே பாஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆல் இன்ஃபர்மேஷன் அவருக்கு இன்டிமேஷன் கொடுத்துறேன். டேய் 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 கொலம்பஸ், டேய் கொலம்பஸ், டேய் டேய் வேணடா வேணடா. இது கொஞ்சம் பெரிய செட்டப், கலச்சிராதடா. இங்க பாரு என்ன மேட்டர்னு நானே உனக்கு விளக்கமா சொல்றேன். சரி 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 ரொம்ப கெஞ்சறீங்க. பாக்குறதுக்கு வேற பாவமா இருக்கு. வளவளன் டயலாக்ல சொல்லாம சரசர சரன் ஷார்ட்ல சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். தாண்டா நடந்தது. சோ ஜெர்மன்ல பேரண்ட்ஸ், சென்னையில பேபி, 75 crores property. பேபி மிஸ் ஆகும்போது 10 years, மிஸ் ஆகி 40 years. டோட்டலி அந்த பொம்பளைக்கு இப்ப 50 years. This is the case history, geography and science. என்ன கொலம்பஸ்? This is detective style of approach. mindல ஏத்துங்கயா கொலம்பஸ். இந்த விஷயத்தை நீ மாதவன் கிட்ட சொல்லிடாத. இந்த விஷயத்தை நாம ரெண்டு பேருமே டீல் பண்ணுவோம். நோ பாஸ்க்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். முடியவே முடியாது. இம்பாசிபிள். நோ நதிங். இருடா இருடா. டேய் 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 நல்ல அமௌண்ட். உனக்கு ஒரு ஸ்மால் கட்டிங் தரடா. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே மேடம்? இல்லடா சொன்னா நீ என்ன தப்பா நினைப்பியோண்டா. நீங்க சொல்லாதடா தப்பா நினைப்பேன். சரி சரி ஓகே. இந்த நிமிஷத்துல வந்து இந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றோம், சக்சஸ் பண்றோம். ஓகே கொலம்பஸ் ஓகே. இந்த இதுதான் அவங்க பொண்ணோட போட்டோ. 10 வயசுல காணா போகும்போது எடுத்த போட்டோடா இது. காணாம போய் 40 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு சாரி இந்த பொம்பளைக்கு 50 வயசு இருக்கும். ஆமா அரக்கிழவி ஆயிருக்கும்ல. 10 வயசு போட்டோ வச்சுக்கிட்டு 50 வயசானவளை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இது ஜுஜுபி மேடம். ஜுஜுபி மேடமா? என்னடா சொல்ற? எக்ஸாம்பிள் எவிடன்ஸ் இல்லாம இந்த கொலம்பஸ் எதையும் சொல்ல மாட்டான். சிங்காரவேலன் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல கமல் 3 வயசு குஷ்பு போட்டோ வச்சு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல 18 வயசுக்கு எப்படி இருப்பாங்கன்னு டெவலப் பண்ணுவர பாத்திருக்கீங்களா? தி ஃபேமஸ் சீன். ஆமா 20 வருஷத்துக்கு முன்னாடியே இது பாசிபிள்னா இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில இது ஜுஜுபி மேட்டர் தானே? சூப்பர்டா சூப்பர் கொலம்பஸ் கலக்கிட்டடா. இது சும்மா ட்ரெய்லர், போக போக பாருங்க. உடனடியா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ கரைச்சு குடிச்சவனா பார்த்து கையோட கூட்டி வர. யூ நாட் பிலீவ். அவனை வச்சு 50 வயசு கெட்டப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குட் ஐடியாடா. கிளம்பு கிளம்பு கிளம்பு, டைம் வேஸ்ட் பண்ணாத கிளம்பு. இருங்க கிளம்புங்க. கிளம்புனா எப்படி? வே எக்ஸ்பென்ஸ், ஆட்டோ கன்வீன்ஸ், அலைச்சல் கன்வீன்ஸ், ஆள் பிடிக்கிற கன்வீன்ஸ், எக்ஸ்ட்ரா கன்வீன்ஸ், இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. கொஞ்சம் வெயிட்டா கவனிங்க. பணம் வந்து ஹலோ ஹலோ உள்ள அமுக்கின பணத்தை வெளில எடுக்கணும்னா மொழி பிதுங்குது இல்ல, மூச்சு திணறுது இல்ல. அட்வான்ஸ் வாங்கின பணம் இருக்குல்ல, போங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அட்வான்ஸ் வாங்கினது கூட தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதானே. போங்க போங்க போய் எடுங்க எடுங்க. இந்த எடுத்துக்கோடா. நோ 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 கேஷ் கேஷ். ஐயோ பணத்தை புடுங்காம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கிறதே கொஞ்சம் நோட்டு. ஓகே ஐ வில் மேனேஜ் இட். கொஞ்சம் பை 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 பை. உலகம் பிறந்தது. ஐயோ இவன் கண்டுபிடிச்சிருவானா? குட்டி மொழியில கழுத கூட அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இது குழந்தையிலேயே இவ்வளவு கேவலமா இருக்கே. இப்ப 50 வயசுல கன்றாவியால இருக்கும். ஐயோ, இவள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேடம், மேடம், வா வா. ஏய், என்னடா இவன் தெரு தெருவா ஈயம் பூசுற மாதிரில இருக்கான். ஈயம் பெத்தலைக்கு பேர்ச்சம்பழம் விக்கிற மாதிரியே இருப்பான். இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் அந்த அளவுக்கு வந்துருச்சு மேடம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கிளிஜோசியன் லெவலுக்கு இறங்கிடும் மேடம். கனெக்ஷன் கனெக்ஷன் கொடுப்பா, டக்குன்னு கொடு. நானும் ஹெல்ப் பண்றேன். மேடம், அவரை பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் கிங் இவர்தான். பாக்கிறதுக்கு லூஸ் மாதிரியே தான் இருப்பாரு, ஆனா லூஸ் இல்ல. பாக்கிறதுக்கு பேக் மாதிரி தான் இருப்பாரு, ஆனா வேலையில ஷோக்கு. அவர் வேலையை பார்த்தா ஆயிடுவீங்க நீங்க ஷாக்கு. பயங்கர மூலக்காரன், அதிபயங்கரமான வேலைக்காரன். இப்ப நான் என்ன பண்ணேன்? 200 பேருக்கு சமையல் பண்ணோம். அதுக்கப்புறம் முந்திரி பாயசத்தை அவங்க நக்கி நக்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமா இலைய வாரி என் தலையில கொட்டணும். சொல்ல மாட்டாங்க? சொல்லுங்கம்மா. அந்த போட்டோல இருக்கிற பொண்ணுக்கு 10 வயசு. இவ காணாம போய் 40 வருஷமாச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இந்த 10 வயசு போட்டோவை வச்சு 50 வயசுல இந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கிராபிக்ஸ்ல நீங்க வர்க் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். சப்ப மேட்டர். இப்ப பாருங்க, அதான் இருமா, அப்புறம் பாருங்க. சொல்றாருல, எட்டி பார்க்காதீங்க. ஏன் தம்பி, இந்த 10 வயசு போட்டோவை வச்சு 50 வயசுல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு போட்டோல கொண்டு வந்துட முடியுமா? 500 வயசுல எப்படி இருப்பாங்கன்னு கூட போட்டோல கொண்டு வர முடியும். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. ரிலீஸ் ஆனவனே பார்த்துடலாம். இதுங்க, எட்டி பார்க்காதீங்க. இந்த பாருங்க, சின்ன இருக்கிறாரு பாக்காதீங்க. கோவம் வந்து எகிரி குறவில கட்டிடுவாங்க. பாத்துக்கோங்க. கண்டுபிடிச்சா போல. 50 வயசுல இப்படிதான் இருப்பாங்க. வாங்க வந்து பாருங்க. ரெடி, 1 2 3. என்னங்க அவங்க போட்டோ இதுதான். ஐயோ பாடா, ஐயோ கொலம்பஸ், என்னடா இது? 50 வயசுல இப்படித்தான் இருப்பான்னு கம்ப்யூட்டர்ல ஓசி மாமி போட்டோ வருது. கடங்காரம் தான் போய் சொல்லுவான், கம்ப்யூட்டர் போய் சொல்லாது மேடம். 10 வயசுல காணாம போன ஜெர்மன் குழந்தை ஓசி மாமி தான். அப்படின்னா அந்த ஜெர்மன்ல இருக்கிற காரு, பங்களா, சொத்து, 75 கோடி ரூபாய் பணம் எல்லாத்துக்குமே சொந்தக்காரி அந்த ஓசி மாமியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஓசி மாமி தான் ஒரே வாரிசு. ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகளின் பொன்னே சிலையே. ஐயோ, அந்த மாதிரி பாட்டு பாடுற தகுதி அருகதை எல்லாமே மாமிக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன் நானு. ஐயோ, கூடாதுடா, கூடவே கூடாதுடா. டேய், அந்த கடங்காரிக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? டேய், அந்த ஓசிக்கு போய் இப்படி ஒரு ராசியா? ஐயோ, ஆர்மோனிய வாசிச்சு பிச்சை எடுக்க கூட லாயக்கு இல்லாதவங்க ஜெர்மனில சோலோ சாங்கா? நான் விட மாட்டேன்டா, நான் விடவே மாட்டேன்டா. நீ போய் இந்த கிராபிக்ஸ் காரனை அனுப்பிச்சிட்டோம். போ 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 போ. இருங்க இருங்க, சும்மா அனுப்பிச்சோன்னா எப்படி அனுப்புவாங்க? செட்டில் பண்ணி அனுப்பணும்ல. பணம் பணம் கொடுங்க. ஐயோ, பணம் இருடா இருடா. பணம் பணம் பணம்னு இப்ப பார்த்தாலும் பணத்தை தான்டா கேட்ப நீ. நீங்க மட்டும் அப்படியே பணமே இல்லாம வேலை செய்வீங்க. நான் செய்வேண்டா. அக்கா மக்கா என்ன அப்படி சந்தேகமா கூடுறீங்க? அந்த அமௌண்ட்ல நான் கமிஷன் அடிச்சிருப்பேன்னா? ஐயோ, ஹலோ, அந்த மாதிரி ஃபேமிலியில பிறந்தவன்ல நானு. ஐயோ, அது இல்லடா. அப்புறம் என்ன? இந்த மாமியை எப்படி கழட்டி விடுறதுன்னு யோசிக்கிறேன். அதையே என்கிட்ட கேக்குறீங்க? அதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. அதுக்கெல்லாம் நீங்க ஐடியா கேட்டா உங்க கேரக்டருக்கு அவமானம் ஆயிடும். எப்பவும் போல நீங்க பிளான பண்ணுங்க, நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஓகே, ஜெர்மனி ஃபாலோ பண்றேன்னு இவன் பாட்டுக்கு போயிட்டா. பண்றேன்டா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த மாமியை டிஸ்போஸ் பண்றேன். ஐயோ, ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே. ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே. காதல் தேவதையே, காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன். ஜெர்மனியின் செந்தேன் மலரே. Every end has its own day. இந்த நாள் உன் வாழ்க்கையில மிக முக்கியமான நாள். ஊசி வாங்குறவன் என்னை எவ்வளவு கேவலமா, கிண்டலா, கேட்டறவா பேசிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஈஸ்வரி, கோட்டீஸ்வரி. ஜெர்மனில கார், பங்களான்னு ஏராளமான சொத்துக்கள், 75 கோடி ரூபாய் பணம், இதுக்கெல்லாம் ஒரே வாரிசு நான் தாண்டி. இன்னும் 1 week. ஓ சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்ன 7 நாள்ல விசா ரெடி ஆனதும் தனி விமானத்துல ஜெர்மனுக்கு பறக்க போறேன். அங்கேயே செட்டில் ஆக போறேன். ஏதோ இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட ஓசி கேட்கும் போதெல்லாம் என்னை கேவலப்படுத்திக்கிட்டே கொடுத்த பாரு. அந்த நன்றி கடனை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் போறேன். டேக் இட் பிளாக் செக். மாமி 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 நில்லு மாமி. ஐயோ மாமி, நில்லுங்க மாமி, நில்லுங்க மாமி. ஜெர்மனிக்கு போகாத மாமி. மாமி ஹலோ 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 மேடம், இருங்க இருங்க இருங்க. மாமி வந்துட்டு போயிட்டே இருக்கடா, ஜெர்மனிக்கு போறாடா. என்ன மாமி? ஐயோ, ஓசி மாமி ஜெர்மனிக்கு போறாடா. அவள ஐயோ, ஓசி மாமி வரல, ஓசாத மாமி வரல. அம்மா வளரிட்டு எல்லாம் உங்க இமேஜினேஷன். இமேஜினேஷனா? யா. டே கொலம்பஸ், கற்பனையில கூட இந்த மாமி கோடீஸ்வரி ஆனது என்னால தாங்கிக்கவே முடியலடா. எப்படி தாங்க முடியும்? அடுத்தவங்க நல்லா இருந்தாதான் உங்களுக்கு வயிறு எரியுமே. கெட்டறிஞ்சு நாசமா போய் நடு ரோட்டுக்கு வந்தா தானே உங்களுக்கு வயிறும் மனசும் குளிரும். டேய், என்னடா சொல்ற? எதுவா இருந்தாலும் ஓபனா பேசிடலாம் மேடம். இனிமே அதுக்கு ஒளிவு மறைவு. அதுவும் சரிதான். டேய் கொலம்பஸ், எந்த காரணத்தை கொண்டும் மாமி அந்த ஜெர்மன்காரங்களோட மகங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியக்கூடாது, இந்த மாமிக்கும் தெரியவே கூடாது. அவ்வளவு சொத்தையெல்லாம் அனுபவிக்கிற ஃபேஸ் கட்டது மாமிக்கு இல்லடா. சபாஷ், உங்க பிரைன் பிரைட்டா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சிச்சு. எல்லா சொத்துக்களும் நீங்களே அனுபவிக்கணும் அதானே? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. ஏன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு எப்படிடா தெரிஞ்சது? டெலிபதியா? டெலிபதியும் இல்ல, உமாபதியும் இல்ல. அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடணும், ஊராங்காசுல திங்கணும், ஓசில மங்கலம் பாடணும், மத்தவன் காசுல மஞ்சள் குளிக்கணும், எவனோ பத்த வச்ச நெருப்புல குளிர் காயணும். இப்படிதானே நீங்க எப்பவும் பிளான் பண்ணுவீங்க. என்னடா என்ன ரொம்ப கேவலப்படுத்துற? விடுங்க மேடம், மானவ ரோஷம் பார்த்தா காசு சேராது. வெரி இம்பார்ட்டன்ட். செருப்பால் அடிச்சு கருப்பட்டி கொடுத்தா கூட அதை கல்கண்டுன்னு வாங்கி திங்கணும். அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டா காசு மேல காசு சேரும். கரெக்டா சொல்லடா. இப்ப அந்த ஜெர்மன்காரங்க என்ன அவங்க மகளா ஏத்துக்கணும், அத்தனை சொத்துக்கும் வாரிசா என்ன ஏத்துக்கணும், அதுக்கு என்ன வழி? ரொம்ப ஈஸி மேடம். ரொம்ப ஈஸியா? என்னடா சொல்ற? எஸ், மாமியோட போட்டோவை தூக்கி போட்டுட்டு உங்க கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு போட்டோ எடுப்போம். அந்த போட்டோவை ஜெர்மன்காரங்க கிட்ட காமிச்சு, இதுதான் 10 வயசுல காணாம போன உங்களோட அண்ணன் பொண்ணு, இப்போ 50 வயசுல இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நீங்க போட்டோல இருக்கிற கெட்டப்ல ஏதாவது ஒரு ரூட்ல அவங்கள நீங்க லைவா மீட் பண்ணி அம்மா அப்பான்னு அழுது புலம்பி அவங்கள நம்ப வச்சிருங்க. அப்புறம் ஜோதியில ஐக்கியமாயிடுங்க. உங்களுக்கு சொல்லியா தரணும், ஃப்ராட் பர்ஃபார்மன்ஸ்ல நீங்க தான் பிச்சு உதறுவீங்களே. இது ரொம்ப நல்ல ஐடியா தான்டா. அப்புறம் என்ன, இவ்வளவுலாம் ஐடியா சொல்லி கூட இருந்து கஷ்டப்பட்டவன கைட்டி விட்டுருவீங்க. என்னடா கொலம்பஸ் நீ? இல்ல இல்ல, வழக்கமா அதானே பண்ணுவீங்க, அதான் சொன்னேன். எல்லாம் நல்லபடி முடியட்டும்டா. உனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் தூக்கி போடுறேன். 1000 500. அது கூட இல்லையா? சொல்ல விடேன்டா, முந்திரி கொட்டை மாதிரி பேசிட்டே இருக்கேன். இல்ல, வழக்கமா தானே கொடுப்பீங்க, அதனாலதான் சொன்னேன். இது மட்டும் நல்லபடியா முடியட்டும், உனக்கு சில பல கோடிகள் அப்படியே அள்ளி வீசுறேன். கோடியா? கோடி தரணும் இந்த கேடி சொல்லுது, நம்பலாமா? நம்பி வெப்போம். ஓகே மேடம், ஓகே டீல் டீல். அது என்ன போறடா, கண்டிப்பா கொடுத்துறோம். சரி சரி. எப்படியாவது நம்பணும், நம்ப வச்சிருந்தோம்ல. இன்னும் போட்டோ தடவை தடவை பாக்குறாங்க, கண்ணு தெரியலையா? பாசண்டா பாசம். ஐயா, ஒரு நிமிஷம் கூட அந்த போட்டோவை பார்க்க முடியாது, அவ்வளவு கன்றாவியான கெட்டப்ல இருக்கு. அது எப்படி இவ்வளவு நேரம் ஊத்து ஊத்து பாக்குறானு தெரியலையே. ஐ அம் சாரி சாரி சாரி. அழுவாதீங்க. என்ன நீங்க? சார் 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 ப்ளீஸ் அழாதீங்க சார், கண்ட்ராவியா இருக்கு. மேடம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க மேடம். இருடா இருடா இருடா. சார் சார் ப்ளீஸ் சார் அழாதீங்க சார், அழாதீங்க அழாதீங்க சார். சார், இதுதான் 10 வயசுல காணாம போன உங்க அண்ணன் பொண்ணு. போட்டோவை பார்த்தாலே தெரியுது, அப்படியே அவங்க அம்மா உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, உரிச்சு வச்ச மாதிரி இல்லடா, எரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் எங்க பொண்ணை கண்ணுல காட்டுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. பாருங்க, இன்னும் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. இதுக்காக நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஹாலிவுட் படத்துக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ற ஆண்டர்சன் கிட்ட பேசி ISDக்கு மேல ISD போட்டு அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு வர வச்சு 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு காணாம போன போய் எடுத்த உங்க பொண்ணோட 10 வயசு போட்டோவை கொடுத்து 50 வயசுல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அனலைஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல பர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணி print out edutha in the photo. Oh. Adukku appuram avar payment settle panni, hotel bill settle panni, room boy tips settle panni, toilet clean pandronu kuda payment settle panni avar America ku flight ethi amchom. Summa irunguma, namma evlo kashtapadrom ungalku theriyuvana? Panatha thanniya selavu pannum. Panatha thanniya selavu pannalam. Thappu illa. Panatha thannila selavu panna koodadhu. Adhaan thappu. பணத்தை தொடவிட மாட்டீங்களே, ரொம்ப சந்தோஷங்க. எப்படியாவது கூடிய சீக்கிரமே எங்க அண்ணன் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. கவலையே படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் உங்க அண்ணன் பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். உங்க அண்ணன் பொண்ணு உங்க பக்கத்திலேயே தான் இருக்கா? என்னது, எங்க அண்ணன் பொண்ணு எங்க பக்கத்திலே இருக்காளா? எங்க இருங்க சார், இருங்க. இத நான் சொல்லல, இமயமலையில ஜிதேந்திர தர்மேந்திரான்னு ஒரு ஆணி ஒரு ஞானி, அவரு எல்லாம் தெரிஞ்ச தீர்க்கதரிசி. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், குளிர்காலம், ஜமக்காலம், எகத்தாளம் எல்லாத்தையும் கணிச்சு அப்படியே சொல்லிடுவாரு. அவரை தனி ஹெலிகாப்டர்ல அங்கேருந்து இங்க வரவழைச்சீங்களா? இல்ல வரவழைக்கலான்னு பார்த்தோம், ஆனா டேட்ஸ் இல்ல. டேட்ஸ் தானே, அது எல்லா மளிகை கடையிலும் கிடைக்கும். காமெடி பண்றாங்கடா, நீங்க பேரிச்சம்பழத்து சொல்றீங்க, நான் சொல்றது தேதி. அதாவது அவரோட கால் ஷீட் கிடைக்கல, அதனால உங்க பொண்ணோட போட்டோவை இமெயில் அனுப்பணும். அவரோட அக்கவுண்ட்ல மணியை வேற டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 10 வயசுல காணாம போன இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டோம். அவ இப்போ அவ சித்தி சித்தப்பா இருக்கிற ஏரியால தான் இருக்கிறதா பதிலுக்கு அவர் எங்களுக்கு மெயில் அனுப்புனாரு. மகான் திருஞான ஞானி ஜிதேந்திரா தர்மேந்திரா சொன்னா அது அப்படியே பலிக்குங்க. எங்களுக்காக நீங்க பயங்கர ஹார்ட் வொர்க் பண்ணிருக்கீங்க. செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? அப்ப நாங்க பொறப்போம். ஐயோ நீங்க இருங்க, நாங்க கிளம்புற மாதிரி பெரிய மனுஷங்களை வாசல் வரைக்கும் வந்து நாங்க வழி அனுப்பணும். அதுதாங்க தமிழர் பண்பாடு. சரி வாங்க, வாங்க போலாம்.